ரொம்ப நேரம் தூங்கிட்டேனாப்பா, சாரி உங்களுக்கு லேட் ஆயிடுச்சா? ஆமாப்பா, ஆஃபீஸ்க்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு, தோசை ஊத்தி தந்துடுறேன். இல்ல, எனக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுப்பா, தோசை ஊத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? என்னடி சொல்ற, எனக்கு ஆபீஸ்ல ரொம்ப வேலை இருக்குது, என்னால லீவ் போட முடியாது. உனக்கு லீவுன்னு தானே சொன்னேன். எனக்கு இல்லம்மா, நான் தான் லாக் பண்ணிட்டு சாவியை மறந்து எடுத்துட்டு வந்துட்டேன். அதையே நீங்க எடுத்துட்டு போனீங்க. சாரி டி. சரி, யார்கிட்டயாச்சும் கீயை கொடுத்து விடுங்க சீக்கிரமா. எனக்கு தாண்டி பயமா இருக்கு, ஒரே வீட்டுல உங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு வந்தது. அத்தை சாவியை மறந்து எடுத்துட்டு போயிட்டாங்களா? இப்ப கொடுத்து விடுறேன்னு சொன்னாங்க, அப்புறமா ஆபீஸ் கிளம்புறேன். அதான் தெரியுமே, எதுக்கு சிரிக்கிறீங்க? என்ன தெரியும் உங்களுக்கு? நீங்க ரெண்டு பேரும் தான் வந்த நேரத்துல இருந்து சண்டை போட்டுட்டே இருக்கீங்களே. இந்த 6 மாசத்துல நீ சண்டை போடுறதும் அவன் பொறுத்து போறதும் தெரிஞ்சது தானே? என்னடி சிரிப்பு உனக்கு? உங்களுக்கு உங்க பையனை பத்தி எதுவுமே தெரியாது அத்தை, எனக்கு மட்டும்தான் தெரியும் அவரை பத்தி. என் பையனை பத்தி எனக்கு தெரியாதாடி, இத்தனை வருஷமா பாலூட்டி சோருட்டி வளர்த்த என் பையனை பத்தி எனக்கு தெரியாம உனக்கு என்னடி தெரிஞ்சுக்கிச்ச? நிஜமா அவரை பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாத அத்தை. என்னடி தெரியல? நீங்க ஆசையா ஒரு செயின் வாங்கி கொடுத்தீங்கல்ல, அது என்ன ஆச்சுன்னு தெரியுமா? தெரியாண்டி, அந்த செயின் கோக்கி உடஞ்சிருக்குன்னு போடலன்னு சொன்னான். அதுதான் இல்லை, ஒரு வருஷம் அவரோட பர்த்டே பார்ட்டிக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரீட் கேட்டாங்கன்னு சொல்லி அந்த செயினை விற்றுட்டாரு தெரியுமா? என்னடி சொல்கிறேன், பார்த்தீங்களா, உங்களுக்கு அவரை பற்றி தெரியாதுன்னு சொன்னேன்ல. ம், அவன் உனக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணை லவ் பண்ணானே, அது உனக்கு தெரியுமா? நான் அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லியிருந்தா இப்போ இப்படி நீ பேசிட்டு இருப்பியாடி. அதான் சொன்னாரா, நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க வீட்டில் சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்கும் அறிவு கிடையாதுன்னு சொன்னாரு. இப்போதான் புரியுது. ஏய் போடி, நான் சாப்பிட போறேன், நீங்க சாப்பிட்றீங்களா? உன் சாப்பாடு நீயே சாப்பிடு, எனக்குலாம் ஒன்று வேணாம். நல்லா வாசமா இருக்கு, ஒத்தையில இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கா பாரு. அத்தை உங்களுக்கு சேர்த்து தான் சாப்பாடு இருக்குது, சாப்பிட்றீங்களா? ம், சாப்பிட்றேன். அத்தை எப்படி இருக்கு? ஆ, நல்லா இருக்கு. இல்லை, கொஞ்சம் உப்பு பத்தல, காரம் கம்மியாக இருக்குது, ஆனால் நீ நல்லா தான் சமைக்கிறேன். அத்தை நான் சமைக்கல, உங்கள் பையன் தான் சமைப்பார் டெய்லியும், அவர் தான் இன்றைக்கும் சமைச்சார். அப்படியா, அவனை சமைக்கிறான், ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படின்னா லாஸ்ட் வீக் ஸ்டேட்டஸில் சிக்கன் ஃப்ரை வச்சுருந்தானே, அதுவும் அவன் தான் சமைச்சானா? பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதுவா, ஃபோட்டோ ஃபில்டர் பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாரு அத்தை. இந்த உலகத்துலேயே சிக்கனுக்கு ஃபில்டர் வச்சது உங்கள் பையனாக தான் இருக்கும். ஆனாலும் நீ என் பையனுக்கு நல்லா தான் ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கிறேன். அத்தை, எங்கள் மேரேஜ் ஃபோட்டோலாம் பார்க்கலாமா? நல்லா இருக்கடி நீ ஃபோட்டோவில். எங்கள் மேரேஜுக்கு உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் யாருமே இல்லை அத்தை, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி விடுமா, இப்போ தான் நாங்கள் இருக்கோம்ல, ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. வீட்டில் ஐஸ்கிரீம் இருக்காடி? இல்லை அத்தை. சரி, வீட்லேயும் ஐஸ்கிரீம் செஞ்சிடலாம் வா. எனக்கு செய்ய தெரியாது அத்தை. பரவாயில்லடி, நான் சொல்லித்தரேன். சரிங்க அத்தை, இந்த மாதிரி தான் ஐஸ்கிரீம் செய்யணும்டி. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம எடுத்து சாப்பிட்லாம். ஓகே அத்தை. அத்தை ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு, கொண்டு வரவா? ம், எடுத்துகிட்டு வாடி சாப்பிட்லாம். அத்தை ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பராக இருக்கு. அம்மா வாடா. ஆமாம், உன் செயின் எங்க? அதான் அப்பவே சொன்னல்லம்மா, கொக்கி சரி இல்லைன்னு போடலன்னு. அப்போ நீ அதை பர்த்டே பார்ட்டிக்காக விற்கல. தேனி அம்மாட்ட என்னடி சொன்னேன்? எனக்கு என்ன தெரியும், உங்கள் முன்னால் அவர்கிட்ட கேளுங்க. அம்மா, அவர்கிட்ட என்னம்மா சொன்னேன்? எங்களுக்கு தான் அறிவே இல்லையடா. அத்தை நான் வாக்கிங் போகிறேன், நீ வரீங்களா? வாமா போகலாம்.